ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஒரு கப் அரிசியும் கால் கப் பயிர்கடலையும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் அரை கப் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு கிளீனான துணியில் ஃபேனுக்கு கீழே நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன். அரிசியில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அரை கப் அரிசி வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அரிசி வந்து இந்தளவுக்கு நல்ல வாசனை வந்து நல்ல பொன்னிறமான போதும், இந்தளவுக்கு வறுபட்டதும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நான் கால் கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு எடுத்தாலே போதும். பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் ஒரு 6 பாதாமையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடராக பவுடர் பண்ணி எடுக்கணும். அரிசி நல்லா ஆறியிருக்கு. இது கூட கால் கப் வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு 6 பாதாமையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் இனிப்புக்காக 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்தீங்கன்னா 1/2 கப் போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நான் மண்ணு தூசி இல்லாத வெல்லம் எடுத்துருக்கிறதுனால இதில் அப்படியே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மண்ணு தூசி இருக்கிற வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம பவுடர் பண்ண மாவை சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த மாவு வந்து இந்த வெல்லத்துலேயே நல்லா வெந்து வரும். இது கட்டிகள் விழுந்துடாமல் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா போதும், நமக்கு வந்து பேனில் ஒட்டாமல் நல்ல கெட்டியாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமானதும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும், நல்ல வாசனையாக இருக்கும், லட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன லட்டுவாக நம்ம உருட்டி வைக்கணும். இதை ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக ஆயிரும். அதனால் லைட்டாக மிதமான சூட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி சின்னதாக லட்டு மாதிரி உருட்டி வைக்கணும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான லட்டு வந்து ரெடி ஆகிட்டு, நம்ம இதில் வேர்க்கடலை பாதாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற அரிசியும் வேர்க்கடலையும் வச்சு ஹெல்த்தியாக இந்த மாதிரி நாமளே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.